அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி காலை வணக்கம், நமஸ்காரம். ஒரு 2-3 மாதமாக வந்து நான் இந்த யூடியூப்பில் வந்து எந்த லெக்சரும் கொடுக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து இந்த எலெக்ஷனில் வேளச்சேரி தொகுதியில் வந்து சுயேட்சை வேட்பாளராக ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் இருக்கிறேன். அதனால் வந்து அதுக்காக எனக்கு இந்த பரப்புரை செய்வதற்காக நிறைய ஆடியோ ரெக்கார்டிங் இருந்தது. அதை வந்து தொகுதி முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டி இருந்ததால் என்னால் எந்த வீடியோவும் அனுப்ப முடியல. இன்றைக்கி நான் அதை செய்கிறேன். இந்த வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில் நான் நிற்கிறேன். இந்த தொகுதியில் போட்டியிடும் நேரத்தில் எனக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன. இப்போ வந்து இந்த தொகுதி மட்டுமா இல்லை தமிழ்நாடு மட்டுமா பூராவுமானு எனக்கு தெரியல. வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய எதிர்ப்பு மக்களிடையே இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதாவது நார்மலாக வந்து இந்த பிராமின்ஸு, இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் இவா தான் வந்து திமுகவுக்கு எதிராக இருப்பாள். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால், பெரும்பாலான நான் பிராமின்ஸ் கூட வந்து இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறது எனக்கு பெரிய ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னன்னு தெரில. அது நான் இப்போ வந்து இந்த சுயேட்சையாக வந்து ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடும்போது நான் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து இந்த எலெக்ஷனில் நான் ஏன் நிற்கணும் அப்படின்னா, எனக்கு சில காரணங்கள் இருக்கு. இந்த வந்து ஒரிஜினலாக வந்து நான் பாரதிய ஜனதா கட்சிக்கும், இப்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆதரவாக தான் இருந்துட்டுருந்தேன். இனி மட்டும் இப்போ என்னென்னு கேட்டால், எதுக்காக இந்த வந்து நான் சுயேட்சையாக நிற்கணும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அண்ணா திமுகவையும் ஏன் நான் எதிர்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து என்னுடைய தொகுதி மக்கள்கிட்ட வந்து நான் பரப்புரையின் போது சொல்லிட்டு வரேன். இப்போ என்னென்னு கேட்டால், 1வது பாயிண்ட்டு, மோடி வந்து ஒரு 10% ரிசர்வேஷன் வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்காக வந்து அதை ஒரு சட்டமாக்கி கொடுத்துருக்கார் மத்திய அரசாங்கத்துலேருந்து. அதை வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த எடப்பாடி வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன்றார், அதை வந்து அமுல்படுத்தலை. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் இந்தியா முழுதும் உள்ள எல்லா மாநிலங்களையும் இந்த சட்டம் ஏற்றுக்கொண்டு அமுல்படுத்தப்பட்டது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கேரளா கூட அதை வந்து ஏற்றுட்டாங்க, அமுல்படுத்தியாச்சு. இது வந்து எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, எதுக்காக அப்படின்ட்டு. அதாவது என்னன்னு கேட்டால், முதல்ல வந்து இந்த எலெக்ஷன் இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்காக 10% ரிசர்வேஷன் மோடி கொடுத்தது வந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷமத்தனமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கா. என்னென்னு கேட்டால், இது வந்து ஐயர் ஐயங்காருக்கான ரிசர்வேஷன் அப்படின்ட்டு. இது முதல் பாயிண்ட்டு. நான் இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும், இந்த வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஐயர் ஐயங்கார், திஸ் இஸ் மென்ட் ஃபார் 92 கம்யூனிட்டிஸ். இதில் வந்து ஐயர் ஐயங்கார் தவிர ஆச்சாரி, இந்த கம்மா ரெட்டியார், கம்மா நாயுடு, ரெட்டியார், அப்புறம் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார், பிள்ளைவாள், சைவ பிள்ளைவாள், இது தவிர ரொம்ப நீங்கள் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, சிரியன் கிறிஸ்டியன்ஸு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்துவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பட்டாணி முஸ்லீம், கோஷா முஸ்லீம், இவை எல்லாருமே வந்து இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வரா. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இது வந்து ஐயர் ஐயங்காருக்கு அப்படின்ட்டு, இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியே ஐயர் ஐயங்கார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ட்டு இந்த கி வீரமணி ரொம்ப நாளைக்கு சொல்லிகிட்டு இருந்தார், இப்பவும் சொல்லிகிட்டு இருக்கார். அதனால் இது வந்து ஐயர் ஐயங்காரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணினால், அவளை திட்டினா, வசைப்பாடினால் மற்றவர்கள் வந்து இந்த திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுவா அப்படிங்கிற எண்ணம் இவாள் மத்தியில் இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால்தானோ என்னவோ இந்த எடப்பாடியார் வந்து தமிழ்நாடு இன்றைக்கி முதல்வராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு 10% ரிசர்வேஷனை கொடுத்தா அதிமுகவுக்கு ஓட்டு விழாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயமாக என்னமான்னு தெரில இவருக்கு.
நான் வந்து இவரை பார்த்து நேராக பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுருந்தேன். எனக்காக வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் செம்மலை வந்து ரொம்ப முயற்சி பண்ணார். கடைசி மட்டும் அவரை இந்த எலெக்ஷன் டைமே ரொம்ப பிஸியாக இருந்ததுனாலேயோ நோ தெரில பார்க்க முடியல. நான் வந்து நேராக வந்து எனக்கு ஒரு முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருந்ததுன்னா நான் வந்து என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் என்னென்னு கேட்டால் முதல்வர்கிட்ட நான் சொல்ல வேண்டியது சொல்ல விரும்பியது என்னென்னா, இந்த 10% ரிசர்வேஷன் வந்து ஒரு பக்கம் இது வந்து பிராமணனுக்குன்னு சொல்லி தப்பாக விஷமத்தனமாக பிரச்சாரம் பண்ணுறான், இன்னொன்று வந்து இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்துடைய பலனை கூட அனுபவிக்க முடியாத வகையில் இந்த வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடாதுன்னுட்டு அப்போ வந்து இந்த ராதாகிருஷ்ணன் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தார். அவர் கையெழுத்து போட்டு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டார் இவர். அந்த வந்து எப்படி இப்படியெல்லாம் ஒரு ஜிஓ, ஒரு 92 கம்யூனிட்டி 27% மக்கள் தொகையில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கா, இவன் எல்லாருக்கும் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை எப்படி நீ கொடுக்க மாட்டேன்ற அடுத்தவன் மத்திய அரசு கொடுக்குது, அதை கூட நீ வந்து அனுபவிக்க முடியாத வகையில் ஒரு இந்த மாதிரி ஜீவோ போட்டது தப்பு, இது வந்து எதுக்காக பயப்படுற அப்படின்னு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலான்னு பார்த்தேன். இன்னொன்று வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் வந்து அவள் ஆட்சிக்கு வந்தால் அந்த டீசல் பெட்ரோலில் வந்து 5 ரூபா குறைக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் அவருடைய அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில். அதே வந்து இந்த அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது. இப்போ இதில் என்னென்னு கேட்டால், கொஸ்டின் என்னென்னு கேட்டால், நீ இப்போ ஆட்சியில் இருக்கிறது யார், முதலமைச்சர் யார், அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் முதல்வர். இப்போ வந்து டைரெக்டாக வந்து இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ரூபா 10 ரூபா இதை குறைச்சிக்கலாமே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன், இப்போ இன்னொரு தடவை ஒரு 5 வருஷம் கையில் நொட்டணுமா, அதுக்கப்புறம் தான் நீ இப்போ என்ன ஒரு பைத்தியக்காரதானா, என்னை வந்து இந்த எடப்பாடி மீட் பண்ணல, பண்ணியிருந்தால் வந்து அவருக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துருங்க, சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஸ்டாலினுடைய அந்த அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே பொட்டாத்தனமாக ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை ஒத்துங்க, நீ பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்ற வேண்டாம்னா அது உன்னுடைய முடிவாக இருக்கணும், குறைக்க மாட்டேன் அப்படின்னா உன்னோட முடிவாக இருக்கணும், ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே இந்த பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வர மாட்டேன்னா அது உன்னோட டீசலாக இருக்கணும். ஸ்டாலின் என்ன சொல்கிறார், என்ன அது அப்படி இது ஸ்டாலின் தான் உன்னோட அதிமுக கொள்கை பரப்பாச்சாளர், எனக்கு இந்த மாதிரி கோபம்லாம் இருக்குது, அதனால தான் வந்து இந்த அதிமுகவுக்கு எதிராக நான் நிற்கிறேன். மேலே வந்து இந்த வேல் தூக்கிட்டு இந்த ஏல்முருகன் போனார், அந்த போராட்டத்தை வந்து அது இந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக, இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவள் போனான், அதுக்கு வந்து ஒரு தடை போட்டார், தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்துலேயும் வந்து இதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது எப்படியோ பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவள் முடிச்சு திருச்செந்தூரில் போய் அதை முடிச்சுட்டான்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து அந்த வேல் ஏந்துட்டு அந்த நடைப்பயணமே போகக்கூடாது அப்படின்னு வந்து எடப்பாடி சொன்னது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அப்போ வந்து இந்துக்களுக்கு ஏதாவது பண்ணினாலோ இல்லை ஃபார்வர்ட் கமிட்டிக்கு ஏதாவது பண்ணாலோ பிராமின்ஸுக்கு ஏதாவது பண்ணினாலோ வந்து உங்களுக்கு ஓட்டு போகும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறதே முதல்ல தப்பு. அடுத்ததாக இந்த கோவிலில் வந்து என்ன கோவில் சொத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க, உண்டியல் பணத்தை எடுத்து 30-40% வந்து அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு வந்து கமிஷனர்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மட்டும் 1000 கணக்காக சம்பளம் கொடுக்குறான் கோவில் பணத்தை வச்சுருந்தேன். இந்த கோவிலில் வேலை பண்ணுற அந்த குருக்களுக்கோ அந்த மடப்பள்ளியில் வேலை பார்க்குற சமையல் பண்ணுறவாளுக்கோ இல்லை வந்து அந்த மணி அடிக்கிறவாளுக்கோ இந்த தேவாரம் திருவாசகர்லாம் அந்த சிவன் கோவிலில் ஓதுவா அவளுக்கோ இந்த மாதிரியான கேட்டகரிக்கு வந்து சம்பளம் வந்து சரியாக கொடுக்கறதில்ல. இது வந்து இவர்கள் இந்த இவன் எல்லாரையும் வந்து குருக்கள்லேருந்து பட்டாச்சாரியிலேருந்து எல்லாரையும் அந்த டைம் ஸ்கேலில் கொண்டு வந்து அரசு ஊழியர்களாக பண்ணணும், அவளுக்கு வந்து சம்பளம் டிஏ எல்லாம் கொடுக்கணும், கொடுத்து ஒரு 40,000-50,000 அவளுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியா பண்ணணும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கா, இந்து மதத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவு இல்லாட கூட எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு சில விஷயத்தெல்லாம் வந்து நான் இவருக்கு எடப்பாடியாருக்கு சொல்லலாம்னு நினச்சேன். அதிமுகவுக்கு அவள் வந்து என்னை கூப்பிடலை, கூப்பிட்டுருந்தா அவளுக்கு ஒரு இதுவாக இருந்தாங்க, நானும் இந்த தேர்தலில் வந்து இண்டிபெண்ட்டாக நின்றுக்க மாட்டேன்,
நான் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இந்த பிஜேபியும் வந்து அதிமுக வந்து ஒரு கண்ட்ரோல் என்னமோ அடிமை கட்சி அடிமை கட்சின்றான் பிஜேபிக்கு. பிஜேபிக்கு அதிமுக அடிமையாக இருந்தால் அந்த 10% அலோவ் பண்ணியிருக்கணுமே. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டால், அசம்பிளி வந்து இப்போ கடைசி அசம்பிளி சட்டப்பேரவை கூட்டம் லாஸ்ட் டேல அன்றைக்கி வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறான். 5 மணிக்கு 4:30 வந்து 10.5% வந்து வன்னியருக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறார், மசோதாவை கொண்டு வந்து சட்டத்தை பாஸ் பண்ணுறார். அன்றைக்கே ஆளுநர் அவரும் பன்வாரிலாலும் சைன் பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து எப்படி, ஒரு பக்கம் நீ வந்து ஜாதி வாரியாக கணக்கீடு எடுப்போம்னு சொல்கிறீங்க, ஜாதி வாரியாக கணக்கீடு எடுத்துகிட்டு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அப்படின்றீங்க. அதை வந்து இந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு 10% மோடி சொன்னதை சொல்கிறது அந்த காரணம் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் எப்படி 10.5% வந்து இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு எப்படி பண்ணீங்க? அப்போ இந்த எடப்பாடியாருக்கு வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா. இது வந்து எப்படி முன்னுக்கு பின் முரணா பேசி இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா குறைப்பேன், ஏன்னா நீ ஆட்சியில் நீயே இருக்க, நீ தான் முதலமைச்சர், அது கூட தெரியலையா? இப்படியாக பல விதமான பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, இது நல்ல வழியில் பண்ணலாமே, இது வந்து ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாவா, இவளுக்கு சொல்லணுமே, ஏன் இந்துக்களுக்கு வந்து பண்ணினா என்ன எல்லாம் ஓட்டு போயிடுமா, இல்லை பிராமின்ஸுக்கோ இல்லை ஃபார்வர்டு கம்யூனிட்டி 27% இருக்கும் ஃபார்வர்டு கம்யூனிட்டி பீப்புள், இவளுக்கெல்லாம் வந்து இவள்லையும் நிறைய கஷ்டப்படுறவெல்லாம் இருக்கா, இவளுக்கெல்லாம் வந்து இதான பண்ணணும் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன், அவர் எனக்கு இடம் கொடுக்கல. அதனால தான் நான் வந்து இந்த தேர்தலில் வந்து இண்டிபெண்ட்டாக ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் நிற்கிறேன்னே தவிர, எனக்கு வந்து அதிமுகவையோ வந்து பாரதிய ஜனதா கட்சியோ எதிர்த்து போராடி நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இப்போ நான் அந்த வேலை செயலில் இண்டிபெண்ட்டாக நிற்கிறது வந்து எனக்கு வந்து வெற்றி வந்து ஒரு இலக்கே கிடையாது. மை டார்ச்சர்ட் இஸ் நாட் விக்டரி, மை டார்ச்சர்ட் இஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்புள், டெல் த பீப்புள் இன் த கான்ஸ்டுவன்சி, டெல் த பிராமின்ஸ், டெல் த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்ன நடக்கிறது, இந்த அரசாங்கம் என்னென்ன தப்பு பண்ணுறது, அதை சொல்கிறதுக்காக தான் நான் எலெக்ஷன் நின்னேன். இது ஒரு எனக்கு ஒரு மேடை, அரசியல் மேடை. நான் ஸ்பீக்கரில் இதெல்லாம் பேசுன்னு போகிறேன். 20,000 நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் படித்தவா படிக்கட்டும். எனக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலனா ஜெயிக்க வைக்கலாம். ஜெயித்தா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இந்த ஆனால் இப்போ ஆன்மீகத்தில் தான் நான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 ஜெனரேஷனுக்கு சம்பாதிக்கணும், இன்னும் கோடி கோடியாக எனக்கு பணம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பிரச்சனையை, நாட்டு மக்களுடைய பிரச்சனையை, எல்லா தரப்பு பிரச்சனையும், எனக்கு வந்து ஜாதி மத இன மொழி வேறுபாடு எதுவும் கிடையாது. அதை மக்கள்கிட்டவருடைய பிரச்சனையை வந்து அரசாங்கத்தில் எடுத்து சொல்லலாம், சட்டப்பேரவையில் பேசலாம், இதனால் யாருமே பேச மாட்டேன்றா, அப்படி தான் நான் நினச்சி வந்து இதை பண்ணுறேன். வழியாக நான் எதுக்காக இங்கே நிற்கிறேன்றதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இந்த வேளச்சேரி தொகுதியில் வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இப்படி யாரன்றிருந்தால் எல்லார்ட்டையும் சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கோ, என்னை ஜெயிக்க வச்சா அது வந்து உங்களுக்கு நல்லது, என்னுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி. நான் வந்து இந்த வேளச்சேரி தொகுதியில் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் சுயேட்சாக இருக்கிறேன். மன்னார்குடி சிவராமன், எனக்கு எல்லோரும் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.